சர்க்கம் 55. ஹனுமானின் குழப்பம். மகாபலசாலியான ஹனுமான் இலங்கை முழுவதையும் எரித்துவிட்டு வால் நெருப்பை கடலில் நனைத்து அணைத்தார். நெருப்பால் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இலங்கை பட்டணத்திலிருந்து அச்சம் கொண்ட அரக்கர்கள் ஓட்டம் பிடித்தார்கள். அதை பார்த்து அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பற்றி ஹனுமான் ஆலோசித்தார். அவருக்கு மிகவும் பயம் உண்டாயிற்று. இலங்கை முழுவதுமே இருந்துவிட்டதே, அட என்ன இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேனே என்று தன்னிடம் மிகழ்ச்சியும் தோன்றிற்று. இறந்து கொண்டிருக்கும் நெருப்பை தண்ணீரால் அணைப்பது போல பொங்கி வரும் கோபத்தை தன் அறிவினால் அடக்குகிறார்களே, அந்த மகாத்மாக்கள் அல்லவா புருஷ சிரேஷ்டர்கள். கோபம் கொண்டவன் எந்த பாவத்தை தான் செய்ய மாட்டான்? கோபம் கொண்டவன் ஆச்சாரியனும் கொல்லுவான் என்றோ? கோபம் கொண்ட மனிதன் கடுமையான சொற்களால் சாதுக்களை இழித்துரைப்பான். கோபம் கண்டவன் பேசத்தகுந்தது தகாதது என்பதை ஒருபோதும் அறிவதில்லை. கோபம் கொண்டவனுக்கு செய்யத்தகாத காரியம் என்று எதுவும் இல்லை, பேசத்தகாதது என்று எதுவுமே இல்லை. எதை வேண்டுமானாலும் செய்வான், எதை வேண்டுமானாலும் பேசுவான் என்றபடி நலிந்துவிட்ட சட்டையை பாம்பு உரிப்பதைப் போல எவனொருவன் துள்ளி வரும் கோபத்தை பொறுமையினால் துறக்கிறானோ அவனே ஆண் பிள்ளை என்று கூறத்தக்கவன். சீதை பிராட்டியார் இங்கே இருக்கிறார் என்ற நினைவே இல்லாமல் பட்டணத்தை நெருப்பினால் கொளித்து அழித்தேனே, நான் எவ்வளவு மட்டமான புத்தி உள்ளவன், வெட்கங்கெட்டவன், மகாபாவத்தை செய்தவன், என் எஜமானுடைய காரியத்தை கெடுத்துவிட்டனே. ஐயோ, நான் இலங்கை நகரம் இறந்து போயிற்று என்றால் நிச்சயமாக ஜானகி தேவியும் இறந்து போயிருப்பார். அதனால் அறிவில்லாத என்னால் என் தலைவருடைய காரியம் வீணடிக்கப்பட்டு விட்டது. எதன் பொருட்டு இந்த காரியம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது முடிந்தே போயிற்று. இலங்கை எரிந்து கொண்டிருக்கும் போது சீதை என்னால் காப்பாற்றப்படவில்லை. என்ன காரியத்தை செய்வதற்காக வந்தேனோ? சீதையை காண்பது. அதை செய்து முடித்தேன் என்பது சந்தேகமில்லை. திரும்பிச் சென்று சீதை பார்க்கப்பட்டாள் என்று ராமனிடம் தெரிவிக்க வேண்டிய செயல் மட்டுமே பாக்கியிருந்தது. கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட என்னால் இலங்கையை எரித்ததன் மூலம் மூல நோக்கமே அழிக்கப்பட்டு விட்டது. இலங்கையில் எரிக்கப்படாத இடமே காணப்படவில்லை. முற்றிலுமாக நகரம் சாம்பலாக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக ஜானகியும் அழிந்து போயிருப்பார். என் புத்தி தடுமாற்றத்தினால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நாசமாக்கப்பட்டிருந்ததேயானால் இப்போது இங்கேயே என் உயிரையும் விடுவதுதான் உச்சிதமானது. இருந்து கொண்டிருக்கும் நெருப்பில் இப்போது விழுந்து விடட்டுமா, அல்லது அடவாமுக்கானியில் விழட்டுமா, அல்லது கடல்வாழ் பிராணிகளுக்கு இரையாக இந்த உடலை தந்து விடட்டுமா? வானர தலைவனை உயிரோடு என்னால் எப்படி பார்க்க முடியும்? எல்லா காரியத்தையும் நிர்மூலமாக்கிவிட்ட நான் அந்த ஆண் சிங்கங்கள் இருவரையும் எவ்வாறு பார்ப்பேன்? சஞ்சலத்தன்மை என்ற குரங்கின் இயற்கை குணம் மூன்று உலகங்களிலும் நன்றாக தெரிந்ததே. அதை கோபம் என்ற மகாபாவத்தால் வெளிப்படையாக காட்டிவிட்டேனே நான். கட்டுப்படாததும் சஞ்சலமானதுமான இராஜசகுணம் நாசமா போக, எனக்கு சக்தி இருந்தும் கோபத்தின் காரணமாக சீதை என்னால் காப்பாற்றப்படவில்லை. சீதை அழிந்து போனார் என்றால் அவ்விருவரும் ராமலட்சுமணர்கள் உயிரை விட்டு விடுவார்கள். அவர்கள் இருந்தவுடன் சுற்றத்தாருடன் சுக்ரீவன் உயிரை விடுவான். சகோதர பாசமுடையவனும் தர்மாத்மாவுமான பரதனும் சத்ருக்னனும் இந்த செய்தியை கேட்ட பிறகும் எவ்வாறு உயிரை வைத்து கொண்டிருப்பார்கள்? அறநெறி தவறாத இஷ்வாகு வம்ச பரம்பரை முற்றிலுமாக அழிந்து போனதும் எல்லா மக்களும் துக்கத்தால் துடிக்கப் போகிறார்கள். பாக்கியம் இல்லாதவனாகவும் தர்மார்த்த சேமிப்பை இழந்தவனாகவும் கோபம் என்ற பெருங்குற்றம் நிறைந்தவனாகவும் மக்கள் அழிவுக்கு காரணமாகவும் நான் ஆகிவிட்டேனே. இவ்வாறு அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது நன்னிமித்தங்கள் தோன்றத் தொடங்கின. முன்பு கூட இந்த மாதிரி நல்ல சகுனங்கள் நேரில் காணப்பட்டனவே என்று மறுபடியும் சிந்தித்தார். அல்லது அழகிய அங்கங்களுடைய அவர் சீதை தன்னுடைய தேஜஸினாலேயே அதிமானோட சக்தியினாலேயே காப்பாற்றப்பட்டிருப்பார். மங்களம் பொருந்தியவர் அழிந்திருக்க மாட்டார். நெருப்பு நெருப்பை எரிக்குமோ? கற்புக்கனாலால் ஜொலித்து கொண்டிருக்கும் அவரை அக்னிதேவன் எரிக்க முடியுமோ? எல்லையில்லாத மகிமை வாய்ந்த தர்மாத்மாவான ஸ்ரீராமனின் பத்னியும் தவறாத நெறியும் கொண்ட அவரை நெருப்பு தொடவும் கூடுமோ? எரிப்பதையே தொழிலாக கொண்ட இந்த அக்னி நிச்சயமாக ஸ்ரீராமனுடைய பிரபாவத்தினாலும் வைதேகியின் புண்ணியத்தாலும் தான் என்னை எரிக்காமல் இருந்திருக்கிறது. பரதன் முதலிய மூன்று சகோதரர்களுக்கும் தெய்வம் போன்றவர். சாட்சா ஸ்ரீராமனுடைய மனத்திற்கு பிடித்த மனைவி. இவர் எப்படி அழிந்து போவார்? கொளுத்துதல் என்ற வேலையை எல்லா இடங்களிலும் நன்றாக செய்கிற வலிமை குன்றாத அந்த பிரபு அக்னி என்வாலை சுட்டு பொசுக்கவில்லை. அப்படி இருக்க நற்குலத் தோன்றலான அவரை போய் துன்புறுத்துவானா என்ன? அப்போது ஹனுமான் கடல் மத்தியில் மைனாக பர்வதம் எழுந்து தோன்றி தனக்கு உதவி செய்ய வந்ததை நினைவு கூர்ந்து ஆச்சரியப்பட்டார். தவத்தின் சிறப்பினாலும் சத்தியம் தவறாத பேச்சினாலுமே கணவரிடமே மனத்தை செலுத்தியதாலும் அவர் சீதை வேண்டுமானால் அக்னியை எரிக்கலாம். ஆனால் அவரை அக்னி எரிக்க முடியாது. தர்மத்தால் ரட்சிக்கப்படும் தேவியை பற்றி இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது மகாத்மாக்களான சாரணர்கள் ஆகாயத்தில் பேசிக்கொண்டு போவதை ஹனுமான் கேட்டார்.
ஆஹா, ஹனுமான்தான் எவ்வளவு அரிய பெரிய செயலை செய்திருக்கிறார். பயங்கரமானதும் அடக்க முடியாததுமான அக்னியை ராட்சசர்களின் வீடுகளில் வைத்தார். ராட்சச பெண்கள், பாலர்கள், வயோதிகர்களின் சோகக்குரல் பெருங்கூச்சலாக எழுந்தது. மக்களுடைய பரபரப்பினால் ஏற்பட்ட கதறல் மலை குகைகளில் எதிரொலிக்கிறது. உப்பரிகை, பிரகாரம், நுழைவாயில் உட்பட நகரம் முழுவதும் எழுந்து போயிற்று. ஆனால் ஜானகி எரிக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. அமுதத்துக்கொப்பான இந்த சொற்களை கேட்டார் ஹனுமான். உடனே அவருடைய மனத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. கண்ணால் காணப்பட்ட சகுனங்களைக் கொண்டும், வலுவான நல்ல காரணங்களைக் கொண்டும், முனிவர்களின் வார்த்தைகளைக் கொண்டும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கை தோன்ற ஹனுமான் நிறைந்த நெஞ்சுடையவரானார். வந்த காரியம் நிறைவேறியதால் திருப்தியடைந்த ஹனுமான் சீதைக்கு எந்தவித அபாயமும் ஏற்படவில்லை என்று தெரிந்து கொண்டதால் நேரில் அவரை மறுபடியும் பார்த்துவிட்டு திரும்பிப் போக முடிவு செய்தார். ஆதிகாவியமான ஸ்ரீமத் ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 55 சர்க்கம் நிறைவடைந்தது.